தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரும் இருப்பதாக. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். குமரி மாவட்டத்தில் மீன் விற்கும் ஒரு மூதாட்டி மீன்களை எல்லாம் விற்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று பேருந்திலே ஏறி வந்து கொண்டிருக்கிறார். அந்த நடத்துனர் திடீரென்று அந்த மூதாட்டியின் மீது மீன் நாத்தம் வீசுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பேருந்திலிருந்து கீழே இறக்கி விட்டுறாங்க. பேருந்து நிலத்திலிருந்து கீழே இறக்கி விட்ட உடனே அந்த குளச்சல் பேருந்து நிலையத்தில் இந்த மூதாட்டி ஓன்னு அழறாங்க. நான் எப்படி என்னுடைய ஊருக்கு போய் சேரத்து? எங்கிருந்து நான் நடந்தே போகணுமா? என் மேலே மீன் நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு என்னை கீழே இறக்கி விட்டுட்டாங்களே அப்படின்னு கதறி அந்த பாட்டி அழறத யாரோ வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. அது மிகப்பெரும் ஒரு வைரலாக பரவியது. இதனை பார்த்த நம்முடைய முதலமைச்சர் கூட மன வருத்தம் தெரிவித்து உடனடியாக அந்த ஓட்டுநர், நடத்துனர், நேர காப்பாளர் இவர்கள் மூன்று பேரையும் பணியிடை நீக்கம் செய்கின்றார். அதன் பிறகுதான் அன்பிற்குரியவர்களே இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. அந்த பாட்டியை போய் பேட்டி எடுக்கிறாங்க. அம்மா, உங்களை கீழே இறக்கி விட்டுட்டாங்களே, அவங்கள எல்லாம் பணியிடை நீக்கம் செஞ்சிட்டாங்க, வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்கள பற்றி? ஐயோ, அந்த பிள்ளைகளை தண்டிச்சிடாதீங்க, அவங்கள தண்டிச்சிடாதீங்க, அவங்களுக்கு பிள்ளை குட்டிங்க இருக்குது, அவங்க வேலை செஞ்சால் தான் அவங்களுடைய குடும்பம் நல்லபடியாக நடக்கும், தயவுசெய்து அப்படி செஞ்சிட வேணாம், அவங்கள விட்டுருங்க, பரவாயில்ல நான் அவங்கள மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி தாராள உள்ளத்தோடு சாதாரண எளிமையான நிலையில் இருக்கின்ற ஒரு மூதாட்டியால் அவர்களை மன்னிக்க முடிந்தது. கிறிஸ்தவம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய இறைவார்த்தையின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்ற மதிப்பீடுகள் இதுதான். அன்பு செய்யுங்கள், ஒருவர் மற்றவருக்கு நன்மை செய்யுங்கள், ஆசி கூறுங்கள், இறைவனிடம் ஜெபியுங்கள், ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யுங்கள், பிறருக்கு இரக்கம் காட்டுங்கள், உங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற உங்கள் பகைவர்களை மனதார மன்னியுங்கள். இந்த அற்புதமான செயல்களை செய்கிற ஒருவர்தான் கிறிஸ்தவனாக இருக்க முடியும், கிறிஸ்தவளாக இருக்க முடியும். ஏனென்றால் ஆண்டாண்டு காலம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகின்ற ஒவ்வொரு மனிதரும் தன் உயிரே போனாலும் கூட பிறரை மன்னிப்பதை நாம் காண்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை பின்பற்றுகின்ற நாமும் இதைத்தான் நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். நாம் பல நேரங்களில் சிந்திக்கலாம், பேசுவது இயல்பு, சொல்லுவது எளிது, ஆனால் செய்வதுதான் சிரமம், புரிந்து கொள்வதுதான் கடினம். யார் நம்முடைய பகைவர்கள், யார் நம்முடைய எதிரிகள்? அன்பார்ந்தவர்களே, யார் மீது நாம் அதிகமாக கோபமாக இருக்கிறோம்? யார் மீது நாம் பொறாமைப்படுகிறோம்? யாருடன் பல நாட்களாக, பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக பேசாமல் இருக்கிறோம்? யாருடன் நமக்கு சொத்து தகராது? நன்றாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் இவர்கள் எல்லோருமே ஒரு நிலையில் நமக்கு மிகுந்த நெருக்கமான உறவுகளாக இருப்பார்கள். ஒருவேளை நம்முடைய அண்ணன் தம்பியாக இருக்கலாம், நம்முடைய அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், நல்ல நண்பர்களாக கூட இருக்கலாம். இவர்களுடன் தான் நாம் பல நாட்களாக, மாதங்களாக, ஆண்டுகளாக பேசாமல் இருக்கிறோம். இவர்கள் மீது தான் நாம் கோபப்பட்டு இருக்கிறோம்.
இவர்களைத்தான் நாம் எதிரிகளாக பகைவர்களாக நம்முடைய மனக்கண் முன்பாக ஒரு பிம்பமாக நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அப்படி என்றால் நாம் நம்முடைய உடனடியான செயல்பாடாக செய்ய வேண்டியது என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கான அன்பான அழைப்பு தான் இன்றைய நாள் இறைவார்த்தை. சவுல் கூடாரத்திற்குள் தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது தாவீதுக்கு. 3000 பேருடன் அலைந்து திரிந்து எப்படியாவது தாவீதை கண்டுபிடித்து அவனை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்திருக்கின்ற சவுலை, அவரது உயிரை தாவீதிடத்தில் ஒப்படைக்கிறார் இறைவன். நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அருகிலேயே ஈட்டி இருக்கிறது. அவனுடைய படை வீரன் சொல்லுகிறான், உடனடியாக அந்த ஈட்டியை எடுத்து ஒரே குத்தாக குத்தி நிலத்திலே அந்த ஈட்டி படும் வரை அவனை இறக்கச் செய்யலாம் என்று சொல்லும்போது, வேண்டாம், அவரை கொல்லாதே, அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர், அவர் மேல் கை வைப்பதற்கு நாம் யார், அவர் மீது கையை வைத்து நாம் குற்றவாளியாக இருக்கக்கூடாது என்று சொல்லிவிடுகிறார். பகைவரை, எதிரியை, தன்னை கொல்ல நினைத்தவரை தன் முன்பாக காட்டிய போதும் கூட, கொல்லக்கூடிய வாய்ப்பு தனக்கு இருந்த நிலையிலும் கூட, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை நான் ஒருபோதும் அவர் மீது கை வைக்க மாட்டேன் என்கிற நிலைப்பாடு இருக்கிறதே, அதுதான் பகைவரை அன்பு செய்வது, அதுதான் தன்னுடைய எதிரியை மன்னிப்பது, அதுதான் கடவுளுடைய பேரன்பை வெளிப்படுத்துவது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு ஒரு சான்றாக படிப்பனையாக கொடுக்கப்படுகிறது. இன்றைய இரண்டாம் வாசகத்திலே அற்புதமான இறை வார்த்தைகள். மண்ணுலகை சார்ந்தவர்கள், விண்ணுலகை சார்ந்தவர்கள். யார் மண்ணுலகை சார்ந்தவர்கள் என்றால், ஆதாமின் இயல்பை கொண்டிருக்கிறவர்கள் மண்ணுலகை சார்ந்தவர்கள். ஆதாமினுடைய இயல்பு என்பது பாவத்தின் இயல்பு, குற்றத்தின் இயல்பு, பலவீனத்தினுடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் விண்ணுலகை சார்ந்த கிறிஸ்துவின் இயல்பு என்பது அது இறை சாயல். எனவே அந்த இறை சாயலில்தான் நாம் ஒருவர் மற்றவரை மன்னிக்கின்றோம், ஒருவர் மற்றவரின் மீது இரக்கம் கொள்கிறோம், கனிவு காட்டுகிறோம், பரிவுள்ளத்தோடு வாழ ஒவ்வொரு நாளும் முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய பதிலுரை பாடல் அழகான இறை வார்த்தையாக நமக்கு அமைந்திருந்தது. அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார், அவர் உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார் என்றால், இறைவனிடத்தில் எவ்வளவு உருக்கத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு பல முறை நாம் வேண்டி ஜபித்திருப்போம், ஆண்டவரே நான் பாவி, நான் தவறு செய்து விட்டேன், குற்றத்திலே விழுந்து விட்டேன், பாவக்கரை என் மீது படிந்திருக்கிறது, அப்படியானால் என்னை தூய்மையாக்கு, என்னை குணப்படுத்தும், என் வாழ்வை மீண்டும் புதியதாக மாற்றும் என்று சொல்லி கடவுளின் இரக்கத்திற்காக நாம் வேண்டி ஜபிக்கிறோம். கடவுளும் மனமிறங்கி வந்து நம்மை மன்னிக்கிறார், நமக்கு வாழ்வு கொடுக்கிறார், நம் மீது அவர் இரக்கம் காட்டுகிறார் என்றால், நம் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளை நாம் ஏன் மன்னிக்க கூடாது, நாம் ஏன் அவர்களை அன்பு செய்யக்கூடாது, நாம் ஏன் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? உண்மைதான், நம்முடைய எதிரிகள் என்றால் நம் மீது பொறாமைப்படுவார்கள், நம் மீது அவதூறு பரப்புவார்கள், நம்மை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்வார்கள், நம்மை அவமானப்படுத்துவார்கள். ஏன் ஒரு நிலைக்கு சென்று நம்மை வீழ்த்தவும் நம்மை அழிக்கவும் கூட அவர்கள் திட்டம் தீட்டுவார்கள். பல உதாரணங்களை அதற்கு நாம் காட்டிக்கொண்டே போகலாம். முன்னுரையிலே சொன்னேன், தன்னை சுட்டவரை மன்னித்த புனித ஜான்பால் திருத்தந்தையைப் போல, தன் முகத்தில் காரி உமிழ்ந்த மனிதரை மன்னித்த அன்னை தெரேசாவைப் போல, தன் குடும்பத்தையே தீயிட்டு கொளுத்தியவரை மன்னித்த அந்த அற்புதமான சகோதரியைப் போல, தன்னுடைய மகளை கத்தியாலே குத்தி கொன்றவரை மன்னித்த அந்த தாய் உள்ளத்தைப் போல, நாம் ஏன் இருக்கக்கூடாது?
அதுதானே கிறிஸ்தவம், அதுதானே நம்முடைய மதிப்பீடு. அதன் வழியாகத்தானே கிறிஸ்தவம் இந்த உலகத்திலே இன்று வரை நிலைத்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ஒரு பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது ஒரு பலவீனத்தின் அடையாளம் அல்ல. அப்படி நாம் செய்யும் போது ஏதோ நாம் பின்வாங்கி முதுகு காட்டி ஓடிவிடுகிறோம் என்று பொருள் அல்ல. கொட்ட கொட்ட குனிந்து கொண்டிரு என்பதனுடைய அடையாளம் அல்ல, அது அடிமைத்தனத்தினுடைய நிலைப்பாடு அல்ல, மாறாக அது கிறிஸ்துவின் மதிப்பீடு. கிறிஸ்துவின் மதிப்பீடு நம்மை யார் என்பதை இந்த சமூகத்தில் அடையாளம் காட்டுகின்ற இறை இயல்பு. அதனைத்தான் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் மனித இயல்பிலிருந்து இறை இயல்புக்கு உங்களை மாற்றிக்கொள்ள விண்ணக தந்தையின் சாயலை உடையவர்களாயிருங்கள் என்று இறை வார்த்தை சான்று பகிர்கிறது. அற்புதமான நற்செய்தி, உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டுங்கள், கேட்கும் எவருக்கும் தாராள உள்ளத்தோடு கொடுங்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், யாரையும் கண்டனம் செய்யாதீர்கள், மன்னியுங்கள், நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள், கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்படியெல்லாம் சொல்லுகிற இறைவன் அந்த இறுதி வார்த்தைகளை கூர்மையாக கவனிக்க வேண்டும். எந்த அளவையால் நீங்கள் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். அன்பை கொடுத்தால் நமக்கு அன்பு, பிறரை மன்னித்தால் இறைவன் நம்மை மன்னிக்கிறார், பிறரை அன்பு செய்தால் இறைவன் நம்மை முழுமையாக அன்பு செய்கிறார், பிறரிடத்தில் நாம் இரக்கத்தை காட்டினால் கடவுள் நம்மீது இரக்கம் கொள்ளுகிறார், கனிவோடு பரிவோடு நடந்து கொண்டால் இறைவனும் நம்முடன் கனிவோடு பரிவோடு நடந்து கொள்ளுகிறார். ஏனென்றால் நாம் எல்லோருமே பாவிகள்தான், நாம் எல்லோருமே பலவீனர்கள்தான், நாம் எல்லோருமே நம் வாழ்வில் குற்றங்கள் செய்கிறவர்கள்தான். குற்றங்களும் பாவங்களும் பலவீனங்களும் செய்கின்ற நம்மை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று விரும்பும் போது, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் ஏன் நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை மன்னிக்க கூடாது? மீண்டும் கேட்கிறேன், நாம் யார் மீது கோபமாக இருக்கிறோம்? நாம் யாருடன் பல நாட்களாக பேசாமல் இருக்கிறோம்? நாம் யார் மீது பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறோம்? யாரை நம்முடைய எதிரியாக பகைவராக கருதி கொண்டிருக்கிறோம்? அவர்கள் எல்லோரும் நம்முடைய அண்ணன் தம்பி இல்லையா? அக்கா தங்கைகள் இல்லையா? அப்பா அம்மா இல்லையா? நம்முடைய அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் இல்லையா? ஒரு காலத்தில் நம்முடைய நண்பர்களாகவோ நம்முடன் வேலை செய்பவர்களாகவோ இல்லையா? சிந்தித்து பார்ப்போம், ஒருவர் மற்றவரை அன்பு செய்வோம். மன்னிப்பதே கிறிஸ்துவின் மகத்துவம் என்பதை உணர்ந்து கொண்டு மன்னிப்பின் சிகரங்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம். ஆமீன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமுடைய தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.